தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2023 14வது மேட்ச் நெல்லை ராயல் கிங்ஸ் சேப்பாக் சூப்பர் கிளீஸ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். June 24, 3:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைமில் டீம் ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். வீக்கெண்ட் தமாக்கா டெபாசிட் ஆஃபர் மை மாஸ்டர் 11ல் கொடுத்துருக்காங்க. 5% ரியல் கேஷ் ஆட் ஆகிற மாதிரி டெபாசிட் இருக்குது. 100 rupees அண்ட் அபோவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த கேஷ் ஆஃபர் இருக்குது. TNPL அப்படின்ற யூஸ் கோடை பயன்படுத்துங்க. அண்ட் 5% ரியல் கேஷ் அப்படிங்கிறது ரியல் கேஷு, போனஸ் கிடையாது, மைன் பண்ணிக்கோங்க. 100 rupees நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 105 உங்களுக்கு ஆட் ஆகும். 1000 10,500 அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. 2 நாளைக்கு இருக்குது. 10 தடவை வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது TNPL அப்படின்ற அந்த கோடை டெபாசிட் டைமில் பயன்படுத்த பாருங்கள். அப்போ தான் இது ஆட் ஆகும். அண்டு இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த பாருங்கள். டாப்பில் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 100% போனஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட அதிகமாக போனஸ் வச்சுருக்க மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக இந்த ஆஃபரை பயன்படுத்த பாருங்கள். 250 வரைக்கும் பயன்படுத்தலாம். ஒரு ஜாயினுக்கு 50 rupees போனஸ்லேருந்து எடுத்துப்பாங்க. அண்ட் 250 வரைக்கும் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணலாம். 5 teams அவைலபிள் அப்படின்றது இருக்குது. நெல்லை ராயல் கிங்ஸு போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டரில் சஃபல் பண்ணுறாங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்க பண்ணுற ஒரு விஷயம் இந்த பேட்டிங் ஆர்டர் சஃபல் அப்படிங்கிறது தான். பட் டாக்டிக்கலாக அதை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு மேட்ச் ஹை ஸ்கோரிங்காக இருந்தது. அதனால் அஜிதேஷை ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இறக்குனாங்க. அதே நேரத்தில் அந்த மேட்ச்சில் நிதிஷ் ராஜகோபால் இன்ஜுரி ஆகியிருந்தார். அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. அண்ட் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டரில் இந்த ஆர்டர் இருந்தது. அருண் கார்த்திக்கை ஓப்பன் பண்ண வச்சாங்க. அண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொன்னேன்னா அவர் தான் கேப்டனு. நிரஞ்சன் கூட ஓப்பன் பண்ணார். அஜிதேஷ், ஈஸ்வரன், சோனு யாதவ், சுகேந்திரன், சூரிய பிரகாஷ் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டர் இருந்தது. இன்றைக்கி இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. போன மேட்ச்சு மழை பெஞ்ச மேட்ச்சு, கொஞ்சம் குயிக் ஹிட்டராக இருக்கிறவங்களாம் மேலே அனுப்ப பார்த்தாங்க. அந்த வகையில் அருண் கார்த்திக் ஓப்பனிங் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆரம்பித்தார். சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னா கூட அஜிதேஷ், ஈஸ்வரன் அவங்களாம் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. சோனு யாதவ், சுகேந்திரனும் சின்ன அவுட் புட் வந்து கொடுத்தாங்க. அண்ட் லக்ஷ்மேஸ் சூரிய பிரகாஷை அந்தளவுக்கு குயிக் ஹிட்டராக யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவரோட ஃபயர் ஹிட்டிங்னால தான் நெல்லை ராயல் கிங்ஸ் போன மேட்ச் ஜெயித்தாங்க. அண்ட் சூரிய பிரகாஷ் தான் மேன் ஆஃப் தி மேட்சும் வாங்கினார் அப்படின்றத இங்கே ஞாபகப்படுத்துகிறாங்க. சூரிய பிரகாஷை பொறுத்தவரை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நிரஞ்சனோட இல்லை போன மேட்ச் நல்லா பண்ணார் ஃபினிஷர் ரோலு, அவரை ஃபினிஷர் ரோலுக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் ஆர்டரில் இதுவரைக்கும் மாற்றி மாற்றி தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் மாற்றுவாங்களா பார்க்கணும். அண்ட் கண்டிப்பாக போன மேட்ச்லேருந்து ஒரு மாற்றம் இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. சூரிய பிரகாஷ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன், பார்த்துக்கலாம். அண்ட் லக்ஸை ஜெயினோட போலிங் நல்லா இருக்குது. சந்தீப் வாரியர் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார், விக்கெட் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. என்ன சரீஸு எப்படியோ ஃபைனலாக இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் சூப்பர் பவுலர், உள்ளே கொண்டு வராமல் இருந்தது ஷாக்கிங்காக இருந்தது. போன மேட்ச் கொண்டு வந்தாங்க, 4 ஓவர் போட்டு 17 ரன்னுமே கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தார் அப்படின்றத இங்கே சொல்லிக்கிறேன். பொய்யாமொழியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மெட்டுக்கு TNPL பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொன்னால் கூட சொல்லிடலாம். அந்த மாதிரி போலிங் கொடுக்குறார். அவரோட வேரியேஷனை இங்கே கொடுக்குறாரு, விக்கெட்ஸையும் எடுக்கிறாரு. அண்ட் மோகன் பிரசாத்தை இம்பாக்ட் சப்பாக பயன்படுத்துகிறாங்க. யாராவது ஒரு பவுலர் ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லை ஒரு பேட்ஸ்மேன் ஆஃப் பண்ணிவிட்டு இவர் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றது இருக்குது. அண்ட் நிரஞ்சன் மோகன் பிரசாத் இந்த ஷாப் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. சேப்பாக் சூப்பர் கிளீஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஒரு பேஸர், நல்ல பேஸர் அப்படின்ற மாதிரி ஒரு பவுலர் இல்லாமல் ஒரு பக்கம் லோகேஷ் ராஜ், ரோஹித் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஹரிஷ்குமார் இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்ற இடத்துல மிஸ் பண்ணுறாங்களே ஒருத்தரை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஹரிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் மேலே போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி, திண்டுக்கல்ல அவரோட ஸ்விங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்க முடியல. ஹிட் டெக் பால் அப்படின்ற மாதிரியும் நிறைய நேரங்களில் பயன்படுத்தாமல் இருந்தார். அதெல்லாமே பின்னடைவாக இருந்தது. நல்ல ஸ்விங் ட்ராக்ல இவரால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற இடத்துல விக்கெட் எடுக்க தடுமாறினார். அண்ட் டீமே ஒரு தடுமாற்றத்தை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் அந்த வேரியேஷன், அதே நேரத்தில் நியூ பாலில் ஸ்விங் அப்படின்றத கொடுக்க முடியும். அவர் ஒரு பக்கம் ஹோப் கொடுத்தா கூட ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பவுலர், நல்ல பவுலர் அப்படின்ற மாதிரி தேவைப்படுது. லோகேஷ் ராஜ் அதனால் கொண்டு வர பார்த்தாங்க, ஓகேவான பவுலர் அப்படின்னு சொல்லலாம். பட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. விஜு அவருள்ள ஆரம்பத்தில் நம்பினாங்க, ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவருக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கொடுக்கல.
கொடுத்த வாய்ப்புக்கு விக்கெட் எடுத்தார் அப்படின்னு சொன்னால், ஆனால் அதுக்கடுத்து தொடர்ந்து நிறைய ஓவர்ஸ் கொடுக்காமல் இருந்தாங்க. ஒரு ஓவர் மட்டும் கொடுக்கறது டெத்தில் அப்படின்றது மட்டும் இருந்துச்சு. அண்ட் ஒரு இடத்துல வெளியிலையும் வச்சாங்க. அண்ட் ராக்கியை பவுலிங்கில் சில நேரங்களில் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் பவுலிங் பேஸில் அவர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட ஒரு இடத்துல சிபி மாதிரி பேட்டரை இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை மதன்குமார் மாதிரி பேட்டரை இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும். ராஜகோபால் சத்தி செஞ்சுரி காரணமாக இல்லை, இதெல்லாமே வந்து அவங்களுக்கு பின்னடைவாக இருக்குது. ஓவராலாக சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்பின்னர் பேஸில் நல்லா இருக்காங்க. சிலம்பரசன், ராகில் ஷா, சஞ்சய் யாதவோட சப்போர்ட் பண்ண கொடுக்க முடியும். பாபா அப்ரஜித் ரொம்பவே சூப்பராக ஹோல்ட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் பேட்டிங்லேயும் கலக்கிட்டுருக்காரு அப்படின்றது இருக்குது. அண்ட் இந்த பேஸில் யோசிக்கும் போது பேசர் ஆஃபாக இருக்கிறது தான் சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு மைனஸ். ஒரு யூனிட்டு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக அவங்களோட பேஸை சூப்பராக இருக்கணும். எந்த இடத்துலையும் அதுதான் சக்ஸஸ், ஈவன் கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கு எந்த மாதிரி ட்ராக்காக இருந்தாலும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறது நிறைய நேரங்களில் பேசர் தான். அண்டு டெத் ஓவரில் ஃபினிஷ் பண்ணுறதும் ஒரு நல்ல பேசர் இருந்தால் நல்லா ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மிஸ் பண்ணுறாங்க. பிரதோஷ் ரஞ்சன் பால் ஓப்பன் பண்ணார், ஃபஸ்ட் மேட்ச் நல்லா விளாண்டார், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மேட்சஸில் பெஸ்ட்டாக இல்லை. ஜெகதீஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவரோட பெஸ்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கல. சந்தோஷ் சிவ் சூப்பர் பேட்ஸ்மேன், ஆனால் அவருமே பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்தார், பார்க்கலாம் இனி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பாபா அப்ரஜித்து சூப்பராக விளையாண்டுட்டுருக்காரு, ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபார்ம் பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் கொடுக்கறதுனால ஸ்பெஷலாக பார்க்கலாம். சசி தேவ் இந்த இடத்துல வருவாரா இல்லை லேட்டாக வருவாரா அப்படின்னு பார்க்கணும். ஃபினிஷர் ரூலில் நிறைய நேரங்களில் யோசிக்கிறாங்க. அண்ட் இந்த மேட்ச் ஜெகதீஷன் தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. இந்த சஞ்சய் யாதவ் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பவுலிங்கில் வராரு, ஆனால் அவரோட ஸ்ட்ரென்த்து பவுலிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சீசனில் இருந்துகிட்ருக்கு. ரொம்பவே ஸ்மாரான அவுட்புட் பவுலிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் பவுலிங்கில் விக்கெட் எடுக்காமல் தடுமாறுறாரு. அவர் விக்கெட்டுக்குள்ளே வந்தால் பேட்டிங்லேயும் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும், அந்த கான்ஃபிடென்ட் இங்கேயுமே பாஸ் ஆகும். பேட்டிங்கில் இந்த சீசனில் சுத்தமாக இல்லாமல் இருக்கார், கொஞ்சம் கஷ்டப்படுறார் அப்படின்றது இருக்குது. போன சீசனோட ஹையஸ்ட் ரன் கேட்ட சஞ்சய் யாதவ் அப்படின்றத இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். சேலம்க்கு வந்தாச்சு, கண்டிஷன் க்ளௌடி பட் மழை பெய்யாது அப்படின்னு நம்பலாம். 9 மேட்சில் பேட் ஃபஸ்ட்டுக்கு 5, சேசிங்க்கு 4, இங்கே ஆவரேஜ் ஸ்கோர் 129 தான். அவ்வளோ எளிதாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி ட்ராக்காக இது வரைக்கும் இல்லை. 177-4 அப்படிங்கிற லைகா கோவிக்கின்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர் இங்கே ஹை அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஐட்ரின் திருப்பூர் தமிழன்ஸ் 73-10 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அண்ட் சேலமில் நடக்கிறதுனால திருப்பூர் மேட்ச்சு கொஞ்சம் அதிகமாக நடத்துனாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் 129 அளவுக்கு மோசமாக இருக்காது. இப்போ இம்பாக்ட் சப்போ அடிஷ்னலாக ஆட் ஆகிறதுனால ஒரு 150 எதிர்பார்க்கலாம் அப்படின்றது பார்க்குறேன். அண்ட் நெல்லை ராயல் கிங்ஸில் அஜித்தேஷு, ஈஸ்வரன், அருண் கார்த்திக் இவங்கெல்லாம் கொஞ்சம் சைன் பண்ணிட்டாங்க. சப்போர்ட்டிங்க்கு சோனு யாதவெல்லாம் வந்தால் கண்டிப்பாக அந்த 150+ நெருங்கலாம். அண்ட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட பேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெகதீஷனோட ஃபெயிலியர் தொடருது. பிரதோஷ் ரஞ்சன் பால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் மேட்ச் நல்ல ஸ்டார்ட் மாதிரி நல்ல டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக தெரிகிறாரு, நல்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாகவும் இருக்கார். ஸோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுத்தா அண்ட் அப்ரஜித்தோட அந்த ஃபார்ம் தொடர்ந்த பட்சத்தில் இந்த இவருங்க இந்த டீமும் 150+160-170 அப்படின்ற ரேஞ்சுக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியும். பார்க்கலாம். 177 தான் ஹையஸ்ட் ஸ்கோர். இந்த ஹையஸ்ட் ஸ்கோரை பீட் பண்ணுவாங்களா இன்னைக்கு பார்க்கணும். மேட்சோட ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் ஒரு இடத்துல சந்தீப் ஆரியர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்ல ஸ்விங் அப்படின்ற பேஸ்லையும் எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்ற பேஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்தளவுக்கு கிரேட் விக்கெட் டேக்கரா இந்த சீசனில் இல்லை. நிறைய ரன்ஸுக்கு போகிற சந்தீப் ஆரியரை தான் பார்க்குறோம். சோனு யாதவ் கூட சப்போர்ட் பண்ணுவார். பாசிபிளாக சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால லக்ஸை ஜெயின பவர் பிளேலேயே எதிர்பார்க்கலாம். என்ன சரிஸும் லெஃப்டாக ஆர்த்தராக்ஸு, ஆனால் அவர் வந்து இந்த மேட்சை பேஸில் டவுனாக இருந்தால் கூட விக்கெட் டேக்கர் அப்படின்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ஆம் பால்ஸ் போடுவார் அப்படின்ற மாதிரி யோசிச்சு போகலாம். பொய்யா மொழியை லேட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க, பயன்படுத்துவாங்க. அண்டு மோகன் பிரசாத் வருவார் பவுலிங் பேஸில், அப்போ அவரோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். பட் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால டாக்டிக்கலாக வேறு ஏதாவது ஐடியா பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். சூப்பர் கில்லிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் ரோஹித்தோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க வித் ஹரீஷ்குமார். ரெண்டு பேருமே நல்ல எபிலிட்டி நியூ பாலில். அண்ட் ஹரீஷ்குமார் நல்ல ஸ்விங் பவுலர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் மேலே போடுவார் அப்படின்றதுனால சில நேரங்களில் அந்த பிச்சு மூலமாக ஏதாவது கிடச்சி விக்கெட் எடுக்கலாம் அப்படின்றது இருக்குது. லோகேஷ் ராஜா பவர் பிளேலேயே எதிர்பார்க்கலாம். ஒரு இடத்துல நல்ல ரொட்டேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது, குயிக்காக ஆடுறாங்க அப்படின்னா ராகில் ஷா வந்து பிரேக் த்ரூ கொடுக்க யோசிப்பாங்க. அண்ட் ராகில் ஷா அந்த விஷயத்தை ரொம்பவே தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு.
சிலம்பரசனோட போலிங் ஆஃப்டர் பவர் பிளே எதிர்பார்க்கலாம். சஞ்சய் யாதவ் அப்ரஜித் உங்களோட போலிங் இருக்குது. அப்ரஜித் நிறைய ஓவர் வீசுறதை பார்க்குறோம். குறிப்பாக நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நெல்லையில் இருக்காங்க. ஸோ அப்போ அப்ரஜித்தோட ரோல் இன்னுமே இம்பார்ட்டன்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபோர் ஓவர் பவுலர்னு யோசிக்கும் போது சோனு லக்ஸை ஜெயின் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வீசலாம். ஒரு பக்கம் என்ன சரிஸு மோகன் பிரசாத் இவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்றதுனால ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் இன்னைக்கு இம்பார்ட்டன் யோசிச்சு லக்ஸை ஜெயினுக்கு அதிகமான ஓவர்ஸ் கொடுக்கலாம். பொய்யாமொழியோட ஓவர் ஆப்வியஸாக நிறைய இருக்கும். ஹரிஷ்குமார் சிலம்பரசன் ராகில் ஷாவோட ஓவர் இந்த சைடு அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். சோனு பொய்யாமொழியை ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஹரிஷ்குமார் ராமலிங்கம் ரோஹித்தை இந்த சைடு ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். பவுலிங் பேஸில் லக்ஸை ஜெயின் என்ன சரிஸு விக்கெட் டேக்கிங்கில் இன்றைக்கி பெட்டராக இருக்க முடியும். என்ன சரிஸோட எக்கனாமி இங்கே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெல்லை ராயல் கிங்ஸுக்கு. இங்கே அவங்கள கன்சிடர் பண்ணுங்கள் கிராண்ட் லீக்குக்கு. ரோஹித்து பேட்டிங்கில் வந்தாலும் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. நியூ பாலில் நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். ஒரு வேளை பிச்சு ஹார்டாக இருக்குது இந்த சீசனில் ஃபஸ்ட் மேட்ச் அப்படின்ற இடத்துல ரோஹித் அட்வான்டேஜ் எடுத்து விக்கெட் எடுத்துட முடியும். அண்டு டெத் ஓவரில் இப்போ வீசுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு தான் இருக்குது. அந்த பேஸ்லேயும் ரோஹித் நல்ல அவுட்புட் கொடுக்கலாம். லோகேஷ் ராஜ் இன்னொரு பக்கம் அவர் அதிகமாக கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. பட் டீசன்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர் எக்கனாமி அப்படின்ற பேஸில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும். பட் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது தான் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த வகையில் யோசிக்கலாம். சோனு அப்ரஜித் ராகில் ஷா இவங்க மூணு பேர்த்தையும் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக ஹரிஷ்குமாரையும் பார்க்கலாம். நான் ஹரிஷ்குமாரோட அந்த கேப்டன் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. பொய்யாமொழி அண்ட் ரோஹித்தை கன்சிடர் பண்ணலாம். பொய்யாமொழியை பொறுத்த வரைக்கும் எண்டில் விக்கெட்ஸ் நிறைய எடுக்கிறார். இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹை ஸ்கோரிங் வென்யூவாக இது வரைக்கும் பெருசாக பார்க்கல. ஒரே ஒரு 177 அப்படின்றது வந்திருக்கே தவிர ஆவரேஜ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 130 தான் இருக்குது. அப்படின்றதுனால பவுலர் பேஸில் கேப்டனாக போகிறது தப்பில்லை. அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கூட பெட்டராக இருக்கும். ரோஹித் அந்த வகையில் கொஞ்சம் கன்சிடரேஷன். அந்தளவுக்கு கிரேட்டாக நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. போன மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பிளேயர் தான், அதில் டவுட்டே இல்லை. நல்லா பொய்யாமொழி ஹரிஷ்குமாரை கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஜிஎல்ல. அண்ட் ஆப்வியஸாக நிறைய பேர் போகிற அப்ரஜித்துக்கு ஸ்மால் லீக் போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். டீம் பாருங்கள், ஆன் டைமில் காம்பினேஷன் பேஸ் பண்ணி ஒரு டீமை நாம் செட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காதீங்க 5% ரியல் கேஷ் இருக்க மை மாஸ்டர் லெவன் இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ரெஃபரல் கோடை இன்ஸ்டால் பண்ணும்போது பயன்படுத்துங்க. இனிஷியல் போனஸ் மட்டும் இல்லை, அடிஷ்னலாக சில பெனிஃபிட்ஸும் ஃபியூச்சரில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.